சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்வியும் டாக்டரும் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உடல்நலம், மனநலம், ஆரோக்கியம் இது எல்லாமே நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு காரியம். ஒருவேளை உடல்நலம் பாதிக்கப்பட்டா ஆப்வியஸ்லி நம்முடைய மனநலம் பாதிக்கும். பட் மனநலத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்தா உடல் நலத்துல அதோடைய பாதிப்புகளும் தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ ஆரோக்கியமான மனநலம் ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு அறிகுறி. இன்னைக்கு மனநல பாதிப்புகள் எல்லாருக்குமே 1% இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டேதான் ஆகணும். நம்முடைய மாறி வருகிற கால சூழ்நிலைகள், வாழ்க்கை முறைகள்ல இருக்கிற சேஞ்சஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில மனநலத்துக்கு இருக்கிற பாதிப்புகள். மனநலம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் யாருக்கு வரும், எப்படி வரும், எதனால வரும், இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, உங்களுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நேரலையில பதில்களோட நம்ம நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அசோகன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய கேள்வியும் டாக்டரும் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இன்றைய கேள்வியும் டாக்டரும் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கல ரொம்பவே சந்தோஷம். சோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான நோய்கள் பத்தி சிறப்பு நிபுணரோட நம்ம கேள்வியும் டாக்டரும் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு மனநலம் அப்படின்றதுனால ஒரு சிறப்பு நிபுணரோட உங்களோட பேசுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு தாராளமா தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய மனநலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளோட. திரையில உங்களுக்கான தொடர்பு எண்கள் இருக்கு, இந்த எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனநலம், குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியில் நீங்க தொடர்பு கொண்டு மருத்துவர் அவர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தாராளமா தீர்த்துக் கொள்ளலாம். டாக்டர், நம்ம நிறைய நேர்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். பிஃபோர் தட், இந்த ஆண்டு இந்த மந்த் வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேயா இது பண்ணியிருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ அதோடைய தீம் வந்து மென்டல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது, சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ ஆக்சிடென்ட்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. சைக்கலாஜிக்கலி ஃபர்ஸ்ட் எய்ட் ஏன் கொடுக்கணும், அது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக யார் யார் கொடுக்கலாம் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட? அதாவது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து அக்டோபர் 10 வந்து கொண்டாடினாங்க உலகம் முழுதும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொண்டு வருவாங்க. இந்த தடவை வந்து டிக்னிட்டி மென்டல் ஹெல்த்னு அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடிபட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்கு முன்பு சில முதலுதவிகளை செஞ்சிருந்தால் அவருக்கு வந்து அவருடைய பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி மன பிரச்சனைகள், ஒரு பிரச்சனையில் இருந்து நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறேன், உடனே நான் வந்து இல்லை வாழ்க்கையே எனக்கு சூழ்நியம், நான் வந்து எதிர்மறையான எண்ணங்களில் தற்கொலை எண்ணங்கள் வரும். அந்த சமயத்தில் ஒரு ஆதரவாக ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பாவனை, ஒரு பார்வை, ஒரு சின்ன கையை பிடிச்சி கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், அது கூட வந்து அந்த உயிரை வந்து பாதுகாக்கும். ஒருத்தரோடைய பாவனையில் நடத்தையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டு வந்து கொடுக்கலாம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறதில்லை. ஒருத்தனை அனலைஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து மனநோய் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு உரியவர் வந்து பிரச்சனையாக வந்து இன்னும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, அவரை ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்காக அவரை வந்து மாற்றுறாங்க. இதை யார் வேணாலும் இந்த ஃபர்ஸ்ட் எய்டை கொடுக்கலாம்.